ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா பிளாக் க்ளோவர் மாங்கா சாப்டர் 304 தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வந்து 34வது சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பெடல் முடிஞ்சு போச்சு, ஒரு மிகப்பெரிய பெடல் முடிஞ்சு போச்சு. ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்த ஒரு பெரிய பெடல் முடிஞ்சு போச்சு. நம்ம மேகுலாவுக்கும் நம்ம நொசில்ஸோட ஃபேமிலிக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய பெடல் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நோயிலும் அண்ட் சேம் டைம் நொசில்ஸிலும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மெகிக்குலாவை தோகடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு வேற லெவல் பேடல் பார்த்தீங்கன்னா வந்து போன சாப்டர் நடந்துச்சு. போன சாப்டர் நீங்கள் பார்க்கலாம்னா பார்த்தீங்கன்னா மேலே ஐக்கான தாரேன். நம்ம நோயிலும் நொசிலும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மேகுலாக டிவிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் அவங்க அம்மாவோட சோலை பார்த்தீங்கன்னா வந்து வெளிக்கொண்டு வந்துருப்பாங்க. வெளிக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வேற லெவல் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து போன சாப்டர். அண்ட் சேம் டைம் என்ன தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாண்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேகுலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து டிவிட் பண்ண கூட பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது ஆளான ஜீரன் இருக்கான். ஜீரனை எப்படி தோக்கடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம காமிக்க போகிறாங்க. அது ஒரு அஞ்சாறு சாப்டர் எடுத்துக்கிடும். அந்த அஞ்சாறு சாப்டரும் பார்த்தீங்கன்னா வந்து இதை விட மாசம் இருக்க போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜீரன் பார்த்தீங்கன்னா வந்து மிச்சர் ரெண்டு பேர்த்த மாதிரி கிடையாது, டாண்டே வேணைக்க மாதிரி கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவான். ஏன்னா வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலிஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. மிச்சர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்ணு பேரில் பண்ணுவாங்க, பட் அவன் அப்படி கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேரில் பண்ணுவான். இன்டெலிஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான உள்ள ஆள்னே சொல்லலாம். அவனை பற்றின வந்து எப்படி யூனோ தோக்கடிக்க போகிறான்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் வரவே சாப்டர் இருக்க போகுது. பட் இந்த சாப்டர் பற்றினா வந்து செம ஃபன்னாக இருக்க போகுது, வேற லெவல் ஃபன்னாக இருக்க போகுது. இந்த சாப்டர் கடைசியில் தான் பற்றினா வந்து யூனோவையும் அண்ட் சேம் டைம் ஜீரனையும் காமிக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறாங்க. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சாப்டர் டைட்டில் போடுறாங்க ரியாலிட்டி அண்ட் மேஜிக்னு சொல்லிட்டு. அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து த ஃபியர்ஸ் பேட்டில் ஹேஸ் எண்டு, மெகிக்குலா கர்ஸ் இஸ் டிசால்விங் சொல்லிட்டு இதையும் சேர்த்து போடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு பயங்கரமான மேட்ச், ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெகிக்குலாவோட கர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்டாவை காமிக்கிறாங்க. ஸோ ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து என்னமே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறான். அவன் வந்து பேட்டில் கூட இறங்கவே இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து மேகுலா டிவிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுபடி யாரும் தெளிவாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். போன சாப்டர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நோயிலும் நொசிலும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மேகுலா தொகடிச்சிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேட்னே சொல்லலாம், ஒரு விதினே சொல்லலாம். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விடலை. விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஜஸ்ட்டு பேட்டில் மட்டும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லோலோபெச்காவை காமிக்கிறாங்க. லோலோபெச்காவ் உடம்புல உள்ள அந்த கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் நார்மலாக மாறிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து நோயல் நீ வந்து வின் பண்ணிட்டா, யூ டிடிட்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஆஸ்டா சந்தோஷப்படுறான். அந்த டைம் கரெக்டாக பார்த்தா வந்து லோலோபெச்காவ் கண்முடிக்கிறாங்க. அதை பார்த்தா ஆஸ்டா பார்த்தா வந்து லோலோபெச்காவ் நீங்கள் பார்த்தா வந்து கண் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு டக்குனு லோலோபெச்காவ் பார்த்தா வந்து தா உடம்பையும் பார்க்குறாங்க, தான் உடம்பை பார்க்குறாங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தா ஆஸ்டாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆஸ்டாக்கு ஒரு அடி அடிச்சுட்டு பார்த்தா வந்து ஐம் சாரி நான் வந்து நேக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதாவது துணி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆஸ்டா பற்றி வந்து டோன்ட் வரி நான் பற்றி வந்து எதையும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதாவது பேசிக்காக பற்றி வந்து இவ்வளோ நேரம் பற்றி வந்து நம்ம லோரா பச்சிக்க உடம்புல பற்றி வந்து கர்ஸ் இருந்துச்சு. அந்த கர்ஸ் தான் பற்றி வந்து டோட்டல் உடம்பே கவர் பண்ணிருந்துச்சு. இப்போ இந்த கர்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தா வந்து துணியே இல்லை. அதனால தான் வந்து டக்குன்னு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐம் சாரி நான் வந்து துணி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து ஒன்றுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு. இதுக்கடல நோயில் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து நீ என்ன பண்ணுற டம்மாஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு அடி நம்ம ஆஸை தள்ளி போய் விடுறா. அதை பார்த்து ஆஸ்டா பற்றினா வந்து வெயிட் நான் வந்து ஒன்றுமே பண்ணலையே, எதுக்கு என்ன அடிக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சிக்கவா வந்து நம்ம நோயில் கெட்டு பிடிக்கிறா. அண்ட் சேம் டைம் பற்றினா வந்து அண்டினு கெட்டு பிடிக்கிறா. பட் ஸ்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு சின்ன குட்டியோட உருவம் தெரியும். அதாவது நம்ம லோரா பச்சிக்கவாக்கும் நம்ம நோயிற்கு மேலே வந்து குட்டியோட உருவம் தெரியும். அந்த உருவம் தான் பார்த்தீங்கன்னா அண்டினு. அண்டின் பார்த்தீங்கன்னா வந்து அவள் ஃபுல் பவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஃபார்ம் எடுத்துட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரியவளாக இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் குட்டியோண்டு இருக்கா. அவள் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பார்த்து குட்டியோடு மாறிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சிக்கா நீங்கள் பார்த்து வந்து உயிரோடு இருக்கீங்க, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா லோரா பச்சிக்கா பார்த்தீங்கன்னா வந்து நோயல் சென் அண்டின்னு சொல்லிட்டு அவளும் கெட்டு பிடிக்கிறா. அதுக்கப்புறம் ஆஸ்டாவை காமிக்கிறாங்க. தள்ளி போய் விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சடனாக அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப் வித் யூன்னு சொல்லிட்டு. அதாவது எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சடனாக அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு. அதுக்கு நோயில் பார்த்தீங்கன்னா வந்து சடப் டம்மாஸ்டான்னு சொல்லிட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு திரும்ப பார்த்தீங்களா, ஒரு விடுக்குன்னு திரும்புவாங்க பார்த்தீங்களா கோச்சிக்கிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நோயில் திரும்புறா. நல்லா சூப்பர் டச்சாக இருக்குது. நம்ம ஆசைக்கு ஒன்றே புரிய மாட்டேங்குது, என்னடா பண்ணுறேன் அப்படின்னு என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் சாகிங்க இருக்கான். அதுக்கப்புறம் நோயில் பற்றி வந்து மனசுக்குள்ள நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஆசாவை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பட் ஸ்டில் பற்றின வந்து என்னால் பேச முடியல, எனக்கு வந்து வெக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் ஆஸ்டா பற்றின வந்து நோயில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கெல்லாம் நம்ம நோயில் பற்றின வந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்னால் பற்றின வந்து டேரெக்டாக பார்த்து ஆஸ்டாவை பார்த்து ப்ராப்பராக பேச முடியலன்னு சொல்லிட்டு.
திரும்பி ஆசை கேட்குறான், ஹே நோயில்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம நோயில் ஒரு அடி, நத்திங் டம்மஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு அடி திரும்பி தள்ளிபி விழுறான். இந்த சைடு வந்து ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்கு புஷ்ல பத்திரம் வந்து. இன்னொரு சைடு பத்திரம் வந்து நொசில், நொசில் பத்திரம் வந்து நம்ம நோயில்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான் பட் பேச முடியல. இதை பற்ற நோயில் பத்திரம் வந்து பிக் பிரதர் நொசில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைம் நொசில் மனசுக்குள்ள பத்திரம் வந்து என்னோட கர்ஸ் பத்திரம் வந்து என்னை விட்டு போயிட்டு, பட் இருந்தால் கூட பத்திரம் வந்து என்னால் இப்போ ப்ராப்பராக பத்திரம் வந்து நோயில்கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நோயிலோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பத்திரம் வந்து நம்ம நோயில்கிட்ட உண்மையை பேசிருக்க மாட்டான், ப்ராப்பராக பேசிருக்க மாட்டான். பட் இப்போ பார்த்து வந்து கர்சு போயிட்டு இப்போ பார்த்து வந்து ப்ராப்பராக வந்து ரொம்ப சந்தோஷமாக பேச ஆசைப்படுறான் பட் பேச முடியல, வார்த்தை வர மாட்டேங்குது. என்னடா ரொம்ப ஹாப்பியாக போகுதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்க வந்து அந்த இடத்துல தான் பார்த்து வந்து பிளாக் க்ளோவர் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்க வந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். இது கடலில் ரில் பார்த்தீங்க வந்து ஐ எம் சாரி சார்லட்டுன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்பெல் பார்த்தீங்க வந்து ஸ்பெல்லோட எஃபெக்ட் பார்த்தீங்க வந்து என்ன கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது, ரன் அவுட் ஆக போகுது, என்னால் பார்த்தீங்க வந்து ஸ்டில் பார்த்தீங்க வந்து அல்டிமேட் பிக்சரை பார்த்து வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவன் பார்த்து வந்து வல்கா கிரியேட் பண்ணி வல்காலாக கிரியேட் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் பார்த்தீங்க வந்து அவன் நினச்ச மாதிரி ஒரு அல்டிமேட் பிக்சரை கிரியேட் பண்ண முடியலாம். அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி அல்டிமேட் பிக்சர் சொல்ல வரான், மை அல்டிமேட் பிக்சர் இஸ்னு சொல்லிட்டு சொல்ல வரான். டக்குனு சார்லட் பார்த்தீங்க வந்து பேச ஆரம்பிக்கிறா, எதுக்கு வந்து நீ இப்போ மன்னிப்பு கேட்குறா, ஏன்னா வந்து ஒன்னால தான் பார்த்தீங்க வந்து என்னால் ஃபைட் பண்ண முடிஞ்சிருக்குது, நான் தான் பார்த்தீங்க வந்து அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு. மோர் ஓவர் பார்த்தீங்க வந்து நம்மளால இப்போ சாக முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குது ரைட்டுன்னு சொல்லிட்டு சார்லட் சொல்கிறா. அதுக்கப்புறம் ரோரா பச்சிக்கே பார்த்தீங்க வந்து காஜாவை பார்த்துட்டு காஜான்னு சொல்லிட்டு ஓடி வருவா, ஏன்னா வந்து காஜாவுக்கு ஒன்றுமே ஆகலன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடி வரா. அந்த இடத்துல தான் பார்த்தீங்க வந்து வச்சாம்பர் எனக்கு ஆப்புன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்க வந்து ஒரு வேற லெவல் ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து காஜா லோரா பச்சிக்கே பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவான், டக்குன்னு அப்படியே மயங்கி விடுறான். அவன் மட்டும் கீழே விழல, ரில்லு சார்லட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக மூணு பேரும் டக்கு டக்குன்னு கீழே விழுறாங்க. என்னடா இது டக்கு டக்குன்னு பொத்து பொத்துன்னு விழுறீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து காஜா விழுறான், ரில் விழுறான், அப்புறம் சார்லட் விழுறான், மூணு பேரும் கீழே விழுறாங்க. லட்டில் வச்சு நினைச்சியா தாஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்து நட்டில் வச்சுன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரில் பார்த்தீங்க வந்து இப்போ எதுக்கு சாரி சொல்கிறான்னு சொல்லிட்டு தெளிவாக புரியுதா, ரில்லோட மேஜிக் பால் டோட்டலாக ரன் அவுட் ஆகிட்டு யாரெல்லாம் செம்மையாக அடி வாங்கிட்டாங்களோ எல்லாருமே டொப்பு டொப்புன்னு கீழே விழுறாங்க. இதை பார்த்தா எல்லாருமே சாக்க வராங்க, காஜா, கேப்டன் சார்லட், கேப்டன் ரில்லுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்க வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக காஜாக்கு பார்த்தீங்கன்னா காஜா பற்றி வந்து ஃபஸ்ட்டு இறந்துருப்பான், நம்ம ரில்லோட மேஜிக் பவரால் தான் திரும்பி வந்திருப்பான். அட் சேம் டைம் பார்த்தா வந்து ரில்லுக்கும் சார்லட்டுக்கும் பார்த்தா வந்து செம்மையை அடிபட்டுருக்கும், அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ரில்லோட மேஜிக் பவரால் தான் வந்திருப்பாங்க, வெளியே வந்திருப்பாங்க, திரும்பியும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த வல்கால மேஜிக் பவர் பற்றி வந்து டோட்டலி ரன் அவுட் ஆகிட்டு, அதனால் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ அடிபட்டுருந்தோ யாரெல்லாம் சாகர நிலைமைக்கு போயிருந்தாங்களோ எல்லாருமே திரும்பி அந்த அடி வந்துட்டு அட் சேம் டைம் சாகர நிலைமைக்கு போயாச்சு. மிச்சம் எல்லாரும் விட பற்றினா வந்து இவங்க மூணு பேர் தான் செம்மையை அடி வாங்கியிருப்பாங்க, அவங்க மூணு பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சாகர நிலைமைக்கு போயாச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 10 செகண்ட் இல்ல 20 செகண்ட் விட்டா போதும் அவங்க மூணு பேரும் இறந்து போயிருவாங்க. இத பத்த லோரா பச்சிக்க டக்கு சாக் ஆகி பச்சனா வந்து வாட்டர் ரிகவர் மேஜிக் அக்வானா ரோர் சொல்லிட்டு ஒரு ரிகவர் மேஜிக் பச்சனா வந்து மூணு பேத்து மேல யூஸ் பண்றான். இது ரிகவர் மேஜிக் தான் பட் ஸ்டில் பச்சனா வந்து இவங்களோட அடி பச்சனா வந்து ரொம்பவே சீரியஸா இருக்குது, இவங்க ஆல்மோஸ்ட் சாகிற அளவுக்கு பேயாச்சு. இன்னும் பச்சனா வந்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல இறந்துருவாங்க. இப்படிப்பட்டவங்கள ரிகவர் பண்ணதுக்கு பச்சனா வந்து இவகிட்ட ஸ்பெல்லே கிடையாது, அதனால டக்குனு அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கு அப்புறம் அழுதுகிட்டே பச்சனா வந்து என்னோட மேஜிக் பவர் பச்சனா வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க கரெக்டானது அதுக்கப்புறம் இப்போ லக் கேட்கிறான் நீ வந்து கூட்டு வந்தியான்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு தெளிவா தெரியும் நீ வந்து கேட்ட மாதிரி அந்த பர்சனை கூட்டு வந்துட்டேன்னு
சூட்டும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிமோசா. மிமோசோ பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நோயல் சொல்கிறான், எஸ் இவரால் ஹீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதுபடி மிமோசா பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யாரையும் சாக விடமுடன் சொல்லிட்டு ஒரு வேற லெவல் மேஜிக் யூஸ் பண்ணுறான். அல்டிமேட் பிளான் மேஜிக்கு ஃப்ளவர் பிரின்சஸ் ட்ரீம் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் ரிகவர் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறான். இந்த ஸ்பெல் ரொம்ப பவர்ஃபுல், இதை பார்த்து நம்ம நாட் சாக்க வரான். இந்த திஸ் ரிகவர் மேஜிக்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்தளவுக்கு ரிகவர் மேஜிக் உள்ள ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவன் பார்த்ததே கிடையாது. அந்த மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாகவே ஹீல் பண்ணுது. அதை பார்த்த நோயல் பார்த்தீங்கன்னா வந்து ரியாலிட்டி கேன் பி டேன் இன் டு வாட் எவர் வி வாண்ட்னு சொல்லிட்டும், அதாவது ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். பிகாஸ் இட்ஸ் மேஜிக் ரைட்டுன்னு சொல்லிட்டும், அதாவது மேஜிக் இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாற்ற முடியும் சொல்லிட்டும். அதுபடி அசால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து மூணு பற்றி ஹீல் பண்ணுது. இவரோட ரிகவர் மேஜிக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்னே சொல்லலாம், அதாவது விமர்சனம் உள்ளது. அதுபடி அசால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து சாகர நிலைமைக்கு போனவங்களை வந்து காப்பாற்றிட்டான். இதை பார்த்த எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம். நம்ம காஜா சேனல் சொல்லிட்டு லோரா பிச்சு ஆளுறான். நம்ம ஆஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து ரில் கேப்டன் சார்லட்னு சொல்லிட்டு அவனும் ஆளுறான். அதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மிமோசா யுவர் ஆசம்னு சொல்லிட்டு அதுக்கு மிமோசா பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோரா பிச்சுக்க நீ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கான், அதுக்கடி நான் சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு காஜா பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் ஸ்டாப், இது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டியூட்டி, ஸ்பிரிட் கார்டினா பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டியூட்டி, அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதை விட பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு உங்கள் மேலே இன்னொரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ லவ் சொல்லிடுதான். இதை பார்த்து எல்லாருமே சவசாக்கு. நான் ஒரு சாப்டர் சொல்லியிருப்பேன், மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காஜாவும் லோரா பச்சிக்காவும் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுபடி காஜா பச்சை வந்து டேரெக்டாகவே ஐ லவ்யூன்னு சொல்லிட்டான். நானே இதை எதிர்பார்க்கலாம் பார்த்துங்க, நான் வந்து சும்மா கெஸ்ட்டில் தான் சொன்னேன் ரெண்டு பேரும் லவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அது பற்றி வந்து அசால்ட்டாக உண்மையாக மாறிட்டு, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, பேசிக்காக எதிர்பார்க்கவே இல்லை லவ் சொல்லுவான்னு சொல்லிட்டு அதுபடி லவ் சொல்லிட்டான். இதை பார்த்து எல்லாருமே நம்ம நோயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிமோசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் இருக்கவங்களும் எல்லாருமே சாக்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம காஜா பச்சை வந்து நாட் அஸ் ஏ குயின்னு சொல்லிட்டு பட் ஆஸ் ஏ உமன் சொல்லிட்டு, குயினாக நான் இதை சொல்லவே இல்லை, நான் வந்து ஒரு உமனாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு பற்றி வந்து ஒரு உமனாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காஜா சொல்கிறான். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறேன், எல்லாருமே சாக்கியாக இருக்காங்க. ஹே வெயிட், வாட் ஆர் யூ, வாட் ஆர் யூன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி பதட்டம் வராங்க. இன்க்ளூடிங் பார்த்து லோரா பச்சை கூட பற்றி தலை சுற்றி கீழே விழுறான். இதை பற்றி காஜா பற்றி வந்து நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம அண்டின்னு பற்றின வந்து லோரா பச்சிக்கா பற்றின வந்து எனக்கானவன் பட் ஸ்டில் பற்றின வந்து காஜானா ஓகேன்னு சொல்லிட்டு அண்டினுக்கே காஜாவை பிடிச்சி அதனால் பற்றின வந்து அவளே ஓகே சொல்லிட்டா. ஓகே எனக்கு அண்டி லோரா பச்சிக்கா எனக்கானவா தான், அதாவது மைண்ட் சொல்லிட்டு பட் ஸ்டில் காஜானா ஒத்துக்கிட்டான். எப்படியோ நான் நினச்சது விட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ரொம்ப சாகசமாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வயசுக்கப்புறம் நாட்டுக்கு ஒரு கண்ணோட்டம் உண்டு, இவங்களால இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் மேகனா, ஸோ மேகனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தான் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து டாண்டிவே தோகடிச்சதுக்கப்புறம் அவனே சாக ஆகிட்டான். சமூகம் இவன் எப்படி சாங்க மாட்டான்னு சொல்லிட்டு. அதுபடி ஒவ்வொரு ஆளுமேல பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கு உண்டு, இவங்களால இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் அதை முறியடிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ரொம்ப சாங்க மாட்டாங்க. அதனால தான் எப்படி சொல்கிறான், எப்படியோ எல்லாருமே ரொம்ப சாகசம் மாட்டாங்க, நான் இமேஜின் பண்ணதை விட ரொம்ப சாகசம் மாட்டாங்க. அதுபடி ஒரே ஒரு டாக்டரே மெம்பர்ஸ் தான் இருக்கான், அவனை மட்டும் இப்படி தொகைச்சா பத்திரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் சொல்லிட்டு நம்ம வாய்ஸ்கப்பட நாட் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு காமிக்கிறாங்க, ஷார்ட் வயலின் சொல்லிட்டு, அதாவது மெகுக்குள்ளவா தொகைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்திரம் வந்து போட்டு காமிக்கிறாங்க. அதுபடி நம்ம டாண்டே சி நம்ம லியானும் நம்ம யூனோ ஃபைட் பண்றாங்க. யூனோ கூட பத்திரம் வந்து லாங்குவேஜும் இருக்கான். நம்ம ஜீரன் பத்திரம் வந்து 100% ஃபார்ம்ல இருக்கான். டெவில் கூட பத்திரம் வந்து யூனியனா மாறி இருக்கான். அதுபடி பத்திரம் வந்து நம்ம அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பத்திரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கு பத்திரம் வந்து இப்போ ஒரு முடிவு கொண்டு வரேன், இது எப்பவுமே முடிவு கொண்டு வரேன் சொல்லிட்டு நம்ம ஜீரன் சொல்கிறான். அதுக்கப்புறம் யூனோவையும் லாங்குவேஜும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் செம டயர்டாக இருக்காங்க, ஃபைட்டில் வந்து செம டயர்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பற்றின வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு யூனோ பற்றின வந்து லாங்குவேஜ் நீ பற்றின வந்து எனக்கு வந்து 3 minutes மட்டும் வாங்கி தந்துரு, எப்படியாவது வந்து வாங்கி தந்துரு அந்த அட்டாக், அது மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் வந்து இதை முடிச்சிருதுன்னு சொல்லிட்டு. என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்ல பற்றின வந்து இதை முடிச்சிருதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 3 minutes பற்றின வந்து எப்படியா சர்வே ஆயிரு. அண்ட் சேம் டைம் பற்றின வந்து எனக்கு பற்றின வந்து 3 minutes வாங்கி தந்துரு, நான் அதுக்கப்புறம் அதை முடிச்சிருந்தேன், இந்த ஃபைட்டை முடிச்சிருந்தேன், நெக்ஸ்ட் அட்டாக்ல முடிச்சிருதுன்னு சொல்லிட்டு நம்ம யூனோ சொல்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சாப்டர் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீனாக எப்படி தொகுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க போகுது. இதில் யூனோக்கு புது மேஜிக் பவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த சாப்டர் முடிக்கிறேன், நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு போட்டுடலாம். ஓகே, இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.